அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். தென்னாப்பிரிக்காவின் தோல்வியால் இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆட்டிலேடியில் நடைபெற்று வரும் போட்டியில் தற்பொழுது நெதர்லாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் அடிலைடு நகரில் நடைபெற்று வரும் கிரிக்கெட் போட்டியில் தற்பொழுது நெதர்லாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது. 13 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி நெதர்லாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதன் காரணமாக அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நெதர்லாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் அடிலைடு நகரில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை போட்டியில் தற்பொழுது நெதர்லாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது. 13 ரன்கள் வித்தியாசத்தில் நெதர்லாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதன் காரணமாக அரையிறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆஸ்திரேலியாவின் அடிலைடு நகரில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி தற்பொழுது நெதர்லாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது. 13 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆஸ்திரேலியாவின் அடிலைடு நகரில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தற்பொழுது தென்னாப்பிரிக்காவை 13 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி நெதர்லாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதன் காரணமாக இந்திய அணி அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.